ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சதீஷ். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் நம்ம மெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஒரு மூணு ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் யூ கேன் கெட் வெரி வெரி குட் ஸ்கோர். ஓகே, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த மாஸ்க்கை கட்டிக்கிறேன். ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தவிர வேறு யாரும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாஸ்க்கை கட்டினா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை வியர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே தெரியும், மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிமினரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்தெந்த ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரு மூணு ஏரியா சொல்கிறேன். அந்த மூணு ஏரியாவில் உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோரை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன ஏரியா அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் வீடியோ கூட போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா மறந்துடுறாங்க. அதாவது நிறைய பேருக்கு தெரியும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய இந்த மூணு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜை வந்து பார்த்தோன்னா கடந்து வரவங்க தான் டாப்பராகவும் இந்த ஐஏஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணவங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு ப்ரிலிம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணோம், ஹவு டு கிராக் ப்ரிலிம்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியலன்னா நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு அதுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முதன்மை தேர்வு. ஸோ இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் ஒரு நபர், அதாவது ப்ரிலிம்ஸை கடந்து, அதாவது ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு கேண்டிடேட் இல்லை ஆஸ்பிரண்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், மெயின்ஸில் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் அவங்க ஈஸியாக மெயின்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே சொன்ன போல் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ யூ டோன்ட் எவர் மிஸ் இட். ஓகே, ஸோ அதில் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணுன்னா எஸ்ஏ. ஓகேவா, நிறைய பேருக்கு இந்த எஸ்ஏ பேப்பர் எதுக்காக இருக்குதுன்னே கூட தெரியலங்க. ஓகே, ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அதில் நம்ம எழுதிக்கலாம், ஏதாவது நம்ம கண்ணா பண்ணால் எழுதுனா அதில் மார்க் அடிச்சிடும் அப்படின்னு மட்டும் யூபிஎஸ்சியில் நினைக்காதீங்க. அது யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாமினேஷன் அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தப்பு தான். என்ன காரணம்னா, யூபிஎஸ்சி இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் கட்டுரைத்தாளாக இருக்கக்கூடிய இந்த எஸ்ஏ பேப்பருக்கு எப்படி ஒருத்தர் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இந்த கட்டுரைத்தாள்னு சொல்லும்போது எல்லா ஃபீல்டுலேருந்து நீங்கள் கட்டுரை எதிர்பார்க்கலாம். ஸோ கட்டுரைன்றது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபீல்டுலேருந்து வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டெக்னாலஜி ஃபீல்டுலேருந்து வரலாம், அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி கேள்வி கேட்கலாம், அல்லது இப்போ நிகழக்கூடிய சோஷியல் இஷ்யூஸை பற்றி கேள்விகள் வரலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்டில் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி வரலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றிய கேள்வியாக வரலாம். ஸோ எஸ்ஏ வில் பி எனி திங் கே, பட் யூ ஹாவ் டு ரைட். அதுதான் நீங்கள் பார்க்கணும், எஸ்ஏ எதுவானா இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஸோ எஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுங்க. அதாவது யூபிஎஸ்சி www.upsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா யூபிஎஸ்சியினுடைய அஃபிஷியல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அது மெயின் எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வரும். அந்த கொஸ்டின் பேப்பரை எடுங்க. அதை எடுத்துட்டு அது உள்ள எஸ்ஏ பேப்பர், அதாவது எஸ்ஏ கொஸ்டின் பேப்பர் இருக்கிறான்னு பாருங்கள். அந்த எஸ்ஏ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு என்னென்ன மாதிரியான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் கேட்டுக்கிறாங்க அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ், நீ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ எஸ்ஏக்கே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாச்சு. ஓகே, ரெண்டாவது என்னென்னு பாருங்கன்னா பிஷன் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லக்கூடியது, நல்லா கேட்டுங்க, பிஷன் BISION விஷன் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அகாடமி வந்து பார்த்தோன்னா வெப்சைட்டு டிஸ்பிளே ஆகும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு டாப்பர்ஸ் ஆன்சர் ஷீட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டாப்பர்ஸுடைய ஆன்சர் ஷீட் எல்லாமே வரும். ஸோ அந்த ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ ஆன்சர் ஷீட்டை கண்டிப்பாக பாருங்கள். ஹவு தே ப்ரெசென்டட் தேர் ஆன்சர்ஸ். ஸோ அது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க, அப்போது என்ன மாதிரி திங்கிங் வரணும்,
என்ன மாதிரி திங்கிங்கில் அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேட்குறாங்கன்னா, எஸ்ஏ பேப்பரில் கேட்குறாங்கன்னா, கேட்குறவங்க என்ன ஒரு நினப்போட இந்த கொஸ்டினை இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஓகே யூ ஷுட் கோ வித் தேர் திங்கிங். ஓகே அவங்களோட திங்கிங்கில் நீங்கள் போகணும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். நிறைய எழுதி பாருங்கள். ஓகேவா, இஃப் யூ வாண்ட் டு கிளியர் எஸ்ஏ பேப்பர் தென் யூ ஜஸ்ட் டு ப்ரிப்பேர் வெல் அண்ட் கண்டினியூஸ்லி ப்ராக்டிஸிங் ஆன்சர் ரைட்டிங். ஸோ அதுதான் உங்களுக்கு உதவும். ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் விருப்பப்பட்டு தேர்வு விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விருப்ப பாடத்தை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த விருப்ப பாடத்தில் உங்களோட முழு மூச்சை போடுங்க. ஓகே அந்த விருப்ப பாடம் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படித்த அந்த விருப்ப பாடமே எடுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இந்த விருப்ப பாடம் இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது, பட் அப்படி எடுத்துருக்கலாம். இல்லை எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இந்த சப்ஜெக்ட் தான் நான் படிக்கிறேன், இந்த சப்ஜெக்டை விட்டு நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த சப்ஜெக்டுக்கு உங்களுடைய முழு மூச்சு ப்ரிப்பரேஷனை கொடுங்க. ஸோ அதுக்கும் நான் அதே தான் ஸ்டேஜ் சொல்லுவேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுங்க. ப்ரீவியஸ் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுங்க. அந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் அவங்க என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் செகண்ட் திங் என்ன பண்ணுன்னா, அதே போல் விஷன் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய அந்த அகாடமியோட வெப்சைட் உள்ளே போயிட்டு அங்கே ஒரு சில குறிப்பிட்ட ஆப்ஷனலுடைய ஆன்சர் ஷீட், அதாவது டாப்பர்ஸோடைய ஆன்சர் ஷீட் இருக்கும். அந்த ஆன்சர் ஷீட்டை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரிலாம் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த ஆன்சரை நீங்கள் காப்பி பண்ணி அப்படி பண்ணக்கூடாது. பட் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு திங்க் இன் யுவர் செல்ஃப் பிகாஸ் எவ்ரி ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி அதர். ஓகே எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வித்தியாசப்படுது. உங்கள் ஆன்சர் அவங்க எல்லாரோட எப்படி வந்து பார்த்தோன்னா வித்தியாசப்படுது அப்படின்றத பொறுத்து தான் தே வில் கிவ் தி ஹை மார்க். ஓகேவா, ஸோ நிறைய நீங்கள் மார்க் வாங்கினா இதை நீங்கள் பண்ணுங்கள். முக்கியமாக எப்படி வந்து ஹவு டு சூஸ் ஆப்ஷனல் ஃபார் மை செல்ஃப் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, நான் டிஃப்ரெண்ட் கேட்டகரியான ஆப்ஷனலை பற்றி நிறைய வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேனலில் நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம சேனலில் இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்களும் ஐபிஎஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது நம்ம சேனலாக இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஆப்ஷனல் சப்ஜெக்டை பற்றி நான் பேசியிருப்பேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பற்றி இந்த ஆப்ஷனில் பற்றி பேசுங்க, அந்த ஆப்ஷனில் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனை பற்றி தெரியணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐ வாண்ட் டு நோ திஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனலை பற்றி நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட ஒரு 15 கமெண்ட்டுக்கு மேலே இந்த ஆப்ஷனை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அந்த ஆப்ஷனலை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் கடைப்பிடிக்க வேண்டியது இதுதான். இதுலேயும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய எழுதி பாருங்கள். You should write continuously and you have to write much more. Okay, va? Adha na solva. Romba alone edhi paakanunga. Okay, va? You have to practice your hand. Unga kaiku vandha paathina practice varanum. So appo dhaan vandha paathina indha exam romba elidana muraiyila neenga clear panna mudiyum. Okay. Moonavadha நீங்கள் எந்த ஒரு பேப்பருக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும்னா எத்திக்ஸ் பேப்பர். நிறைய பேருக்கு இந்த எத்திக்ஸ் பேப்பர் எதுக்காக வச்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா எத்திக்ஸ் பேப்பர் தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பருங்க. அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினர் அது ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் கொஸ்டினு, இன்னொன்று ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கு தே வில் கிவ் த 4 ஆன்சர்ஸ். யூ ஹாவ் டு சூஸ் 1 ஆன்சர் தென் வை யூ சூஸ் த ஆன்சர். ஓகே எதனால் ஓகே எதுக்காக அந்த ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஸோ அந்த ஆன்சர் எந்த வகையில் கரெக்டு, இதுதான் வந்து பார்த்தோன்னா அவங்க கேட்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அளவில் பயப்படுற விஷயம் இல்லைங்க. இதுக்கு லெக்சிகன் சொல்லிட்டு ஒரு புக்ஸ் இருக்குது. நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஆப்பை பற்றி போட்டிருப்பேன். அந்த ஆப்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த எத்திக்ஸுக்கான புக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக் லிஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த புக் லிஸ்ட் உள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 3 ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்கள் ஸ்கோர் வந்து நான் எகிரணுங்க. இது பாருங்கள், நான் இன்னும் அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் நான் சேர்க்கலை. சேர்க்காமலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்ஏ ஒரு 250 மார்க்கு, அப்புறம் ஆப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா 250 500 மார்க்கு, எத்திக்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 மார்க்கு, கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுங்க அது ஒரு 500, இது ஒரு 250, கிட்டத்தட்ட 1000 மார்க்கு கிட்ட உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, 1000 மார்க் நினைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனலில் ரெண்டு பேப்பரு, ஒரு பேப்பர் 250 மார்க்கு, அப்புறம் ரெண்டு பேப்பருக்கு சேர்த்து 500 மார்க்கு, எஸ்ஏ வந்து பார்த்தோன்னா ஒரு 250 மார்க்கு, ஸோ 750, அப்புறம் இது ஒரு 250 நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் 1000 மார்க் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க, ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கனால யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துனே இருக்க தேவையில்லை, ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாங்க. ஓகேவா,
நல்ல டாப்பர் மார்க்கை நீங்கள் வாங்கலாம். அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இது எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே கமெண்ட் செக்ஷன் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ நீங்கள் பதிவு பண்ண தான் எனக்கு தெரியும் எத்தனை மாணவர்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கு, நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு புரியலன்றது எப்படி தெரியும்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும். அது நல்ல கமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை என்ன வந்து கிண்டல் பண்ணக்கூடிய கமெண்ட்டாக இருக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. ஐ வாண்ட் குட் பீப்புள் டு கிளியர் திஸ் எக்ஸாம். ஸோ அதை தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் சப்போர்ட் டு மை சேனல். அண்ட் ஐ வாண்ட் திஸ் சப்போர்ட் ஐ வாண்ட் திஸ் ஆல் சப்போர்ட் கண்டினியூஸ்லி giving to my channel. Please subscribe my channel and put like button, and if you don't ever miss the notification, please click the bell icon. Thank you, and thank you all.